வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேன். அந்த அவலை வந்து நல்லா கடாயில் சேர்த்துட்டு நல்லா அது ஒரு முறுமுறுப்பான பதத்துக்கு வர அளவுக்கு அதை வந்து வறுத்துக்கலாம். வெறும் வாணலியில் இதை வந்து வறுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு பதத்துக்கு அவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி, எந்த எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். நல்லா பட்டு பட்டுனு இது வந்து வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த சிம்மில் வச்சு நல்லா இதையும் வந்து வறுத்துக்கலாம். இந்த எள்ளு சேர்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதோடு வந்து ஹெல்த்தியும் கூட. இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துடலாம். இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு அரை கப்பு போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். அது கூட இந்த அவலை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். அதுபோல் அந்த அவல் வந்து நம்ம நுணுக்கும்போது ரொம்ப ஃபைனாக நுணுக்கிட வேண்டாம். ஓரளவுக்கு குறக்குறப்பாக இருக்கக்கூடிய பதத்துக்கு நம்ம அதை நுணுக்கி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் வடிகட்டியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கல் மண் இல்லை இந்த கரும்பு சக்கை கூட இருக்கும். அதுக்காக தான் இதை கரைச்சி இது போல் வடிகட்டிக்கிறது. இப்போ வடிகட்டின வெள்ளத்தையும் நம்ம பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதன் கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் வந்து வாசனைக்காக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதன் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து இந்த இனிப்பை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதன் கூட வந்து நம்ம குறகுறப்பான பதத்தில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அவலையும் வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவல் இந்த பாருங்கள் ரொம்ப ஃபைனாக இல்லை, ஓரளவுக்கு குறக்குறப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிகள்லாம் தட்டாது, பட்டு கட்டிகள் தட்டியிருந்தாலும் நான் அதை கரைச்சி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக அப்படி கலந்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு இருகலான இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வரும். இது இந்த பதம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அது இறுகி வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பு இருக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு அதை வந்து சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். இல்லை இதை போல் உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் ஒரு 4 விரலையும் வச்சு இப்போ ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இட்லி வேக வைக்கக்கூடிய தட்டிலையோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டீம் பண்ணக்கூடிய ஒரு பிளேட்லேயோ வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இதை போல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே வந்து கொழுக்கட்டையெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம். நல்லா சுட சுட இருக்குங்க, அப்படியே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ரொம்பவே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.